विनर्स क्लास अकाडमी सार्बा आसर वनकम नाम पाकपो अब पीजीटीआरबी इंडी इवती आनलन एप्ले पड़ला एट नाम वो फुल डीटेल स्टेप बै स्टेपा उ ना सोलप स्किपन मुझम वीडियो पांग मिस्टेक कंपा उद्राल केवीन चिना मिस्टेक आल टिकट वह एक्साम मुड़ी आना सर्टिफिकेट वेरीफिकेशन अब ना प्राब्लम वो सो वीडियो कुछ लेंतिया कटा मण ना निम्स मेल बट एपी स्टेप बै स्टेपा एपी फिल पड़नों ना अप्ले पड़ोब मिस्टेक नहीं पड़कूड़ा अपने फुल डीटेल ना सुन स्किपन मुझम पाटे அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க சோ என்னென்ன சர்டிபிகேட் வேணும்ன்றது நீங்க முழுமையா பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ரைட்டா ஃபர்ஸ்ட் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி இந்த TRB ஓட ஆபீஷியல் வெப்சைட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க ரைட்டா TRB.tn னு இருக்கும் சோ நீங்க TRB PGTRB னு போட்டாலே இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்துரும் சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அந்த சிலபஸ் சொல்லி நீங்க கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா இந்த மாதிரி வரும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ரைட்டா சோ இத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் 17/10/2021 கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ரைட்டா நோட்டிபிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்பென் பண்ணி அதை படிச்சு பாருங்க ரைட்டா சோ அதே மாதிரி ஹெல்ப் டிஸ்க் டீடைல் கொடுத்தாங்க மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க வந்து மண்டே ல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் நீங்க வந்து அதுக்கு கால் பண்ணி ஏதாவது டவுட்னா கேட்டுக்கலாம் பட் இருந்தால வந்து டெக்னிக்கல் அண்ட் பேமெண்ட் रिलेटेड குயரிஸ் அதாவது பேமெண்ட் பண்ணும்போது ஏதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் டெக்னிக்கல் எரர்னா நீங்க அதுக்கு ஒரு ஈமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா TRBPGCT2020 அதுக்கு அப்ளை பண்ணி நீங்க இது பண்ணிக்கலாம் எலிஜிபிலிட்டி ரிலேட்டட் நான் வந்து PGTRB க்கு எலிஜிபிளா அப்படினா அதுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்க மெயில் பண்ணி நீங்க வந்து எலிஜிபிளா அப்படிங்கறத நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ரைட்டா சோ உங்களுடைய சந்தேகங்களை நீங்க அதல தான் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ கடைசி தேதி 17/10/2020 அதுக்குள்ள வந்து அப்ளை பண்ணிடுங்க ரைட்டா சோ இத கிளிக் பண்ணீங்க அப்படினா அந்த நியூ யூசர் இருக்கும் ஏற்கனவே வந்து பாத்தீனா ரெஜிஸ்டர் இருக்கும் நியூ யூசர் கிளிக் பண்ணா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும் சோ இது வந்து படிச்சு பாருங்க இதுதான் வந்து ஹவ் டு அப்ளை கான பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன மெத்தட் இருக்குன்றதும் கொடுத்துருக்காங்க ரைட்டா சோ இதெல்லாம் கண்டிப்பா நீங்க வந்து படிச்சு பாருங்க சோ படிச்சு பார்த்துட்டு பாத்தீங்க அப்படினா கீழ வந்து ஹை ஹேவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் அண்ட் அக்ரி டு தி அபில் அப்படி போட்டுக்கலாம் அத கிளிக் பண்ணிட்டு சபா நீங்க அடுத்த ஸ்டெப் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துரும் ரைட்டா சோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்றது முதல்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன டீடைல் தேவைப்படுதுன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து நீங்க அத டைப் பண்ணுங்க ரைட்டா நான் வந்து மொபைல்ல நான் வந்து டைப் பண்றேன் சோ மொபைல்ல அப்ளை பண்றேன் நீங்க வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர் எது வேணாலும் அப்ளை பண்ணலாம் மொபைல்ல ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு நீங்க வந்து லேண்ட்ஸ்கேப்ல வச்சு பண்ணாலும் சரி அல்லது குரோம் பிரவுசர் அந்த டெஸ்க்டாப் மோட்னு சொல்லுவோம் அத ஆன் பண்ணியும் பண்ணலாம் சாதாரணமாவே நீங்க போன்ல நீங்க அப்ளை பண்றதுக்கு கரெக்ட்டா அந்த ஃபார்மட் கொடுத்திருக்காங்க சோ அதனால நீங்க மொபைல்லயே கூட அப்ளை பண்ணலாம் நெட் ஸ்பீட் அந்த மட்டும் பண்ணுங்க இல்லனா ஏதாவது பிரவுசிங் சென்டர் அந்த மாதிரி பண்ணுங்க சோ இது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்க ரெடி பண்ணி வெச்சுக்கணும் ரைட்டா சோ நான் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சு தான் பண்றேன் இல்லனாலும் ஒண்ணு பிரச்சனை இல்ல நீங்க வந்து பண்ணிக்கலாம் ரைட்டா சோ பார்க்கலாம் அந்த ஸ்டெப் வந்துருச்சு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன போஸ்ட்க்கு அப்ளை பண்றீங்கன்னு கேக்குது ரைட்டா சோ போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்டா இல்ல பிசிக்கல் டைரக்டரா இல்ல வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரான்னு கேக்குது ஃபர்ஸ்ட் இதுதான் கேக்கும் சோ வந்து நீங்க எதுக்கு அப்ளை பண்றீங்கன்றது கரெக்ட்டா சாய்ஸ் பண்ணிக்கங்க நான் போஸ்ட் கிராஜுவேட் இது சாய்ஸ் பண்றேன் சோ அத சாய்ஸ் பண்ணா நீங்க என்ன சப்ஜெக்ட் மேக்ஸா ஃபிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா பாட்டனியா இங்கிலீஷ்னு கேக்கும் அதையும் வந்து நீங்க சாய்ஸ் பண்ணிக்கோங்க முன்ன இப்பக்கும் பாடம் ரைட்டா சோ அடுத்து வந்து உங்களுடைய நேம் ரைட்டா உங்களுடைய நேம் வந்து 10th மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ அத டைப் பண்ணுங்க சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசில சஃபிக்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா சஃபிக்ஸ் னு சொல்றாங்க கடைசில தான் இனிஷியல் வந்து நீங்க போடணும் புள்ளி கிளியே அதை வைக்கவேனா மார்க் ஷீட்ல எப்படி இருக்குதோ அந்த மாதிரி வந்து உங்க நேம் வந்து அதுல நீங்க டைப் பண்ணிக்கோங்க ரைட்டா அடுத்து வந்து குடியுரிமைன்னு கேக்குறாங்க சோ இது வந்து செலக்ட் தி நேஷனாலிட்டி இருக்கும் அத கிளிக் பண்ணிக்கோங்க அத கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்தியனா அல்லது அதர்ஸ்னு கேக்குறோம் சோ வந்து நான் இந்தியன் அப்படிங்கறதால இந்தியன் வந்து நான் சாய்ஸ் பண்ணிக்கிறேன் ரைட்டா தங்கள் மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்குது நீங்கள் மாற்றுத்திறனாளியாக எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க அதேமாதிரி பாலினம் நீங்கள் மேலாக ஃபீமேலாக டிரான்ஸெண்டரா அப்படின்னு கேட்கும் அதையும் கொடுத்துக்கோங்க நீங்கள் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா மேரேஜ் ஆகலையா அப்படின்னு கேட்கும் ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க அதே மாதிரி விவாகரத்து ஆனவரான்றது அதில் இல்லை ரைட்டா ஸோ அதனால் மேரிடா அன்மேரிடா மட்டும் இருக்கும் அதை பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ் பெற்றுள்ளீரா அப்படின்னு கேட்குது நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுங்க ரைட்டா நான் இப்போ வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் ஸோ அதனால் வந்து எஸ் கொடுக்குறேன் அப்படி கொடுத்தா நீங்கள் என்ன கம்யூனிட்டி கேட்குது ஸோ அதில் எம்பிசி ஒன் இயர்ன்ற நான் சூஸ் பண்ணுறேன் நீங்கள் என்னவோ அதை சூஸ் பண்ணுங்கள் அந்த ஒன் இயர்க்குள்ளவே சில பிரிவுகள் இருக்கிறதுனால ஒன் இயர் குலசத்திரை வந்து நான் வந்து சூஸ் பண்ணுறேன் ரைட்டா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் என்
அப்படின்றது ஒன்று இருக்கும், அது வந்து நீங்கள் கொடுக்கணும். ஜாதி சான்றிதழில் உங்கள் அப்பா பேர் இருக்கான்னு கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ அந்த நம்முடைய அப்பா நேம் வந்து ஃபாதர்ஸ் நேம் இருக்கான்னு கேட்குறாங்க, பேரண்ட்ஸ் நேம் இருக்கான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக என்னோடய ஜாதி சான்றிதழ் இருக்குது, உங்களுடைய ஜாதி சான்றிதழ் இருக்கா இல்லையான்றதை பார்த்து எஸ்ஆர் நோவான்னு கொடுத்துக்கோங்க, ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜாதி சான்றிதழ் எண், ரைட்டா, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கோங்க. எதுவுமே சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது. கண்டிப்பாக வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு அது தேவைப்படுது, அந்த நம்பர் வந்து தேவைப்படுது, ரைட்டா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்குது, முன்னாள் இராணுவ வீரர் இருந்தால் எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குது, ரைட்டா? இதுவும் வந்து 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதைப்படி நீங்கள் கொடுத்துக்கோங்க, ரைட்டா? ஸோ வந்து 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதைப்படி வந்து அதில் இந்தமாதிரி கேலண்டர் மாதிரி வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ எந்த ஒரு சின்ன தவறு வரக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். மொபைல்லே பண்ணலாம், நான் மொபைலே தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் மொபைலில் வந்து பண்ணுறதா தான் பண்ணலாம், இல்லை கம்ப்யூட்டர் லேப்டாப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுது, ஃபோட்டோ சிக்னேச்சர் அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் தேவைப்படுறதுனால நீங்கள் அதெல்லாம் வந்து என்ன நான் சொல்கிறேனோ அதை வந்துலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள், ரைட்டா? எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழ் உள்ளவாறு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாச்சு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன வயசுன்னு போட்டிருக்கோம், 36 வயசு 28 நாட்கள்னு போட்டிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 40-45 தான். ஸோ எம்பிசிக்கு 45 தான் இருக்குது, 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண கிடையாது. 2 இயர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ஜியோலாம் பாஸ் பண்ணாங்களே, அது வந்து இதுக்கு வந்து பொருந்தாது, 40-45 தான் இருக்குது, ரைட்டா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் முகவரி, மின்னஞ்சல் முகவரி 2 டைம் கொடுக்கணும், அப்புறம் அந்த தொலைபேசி இருக்குது, அப்புறம் செண்டு ஓடிபி இருக்குது. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்தக்கப்புறம் அந்த செண்டு ஓடிபி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அது கீழே அது நீங்கள் செண்டு ஓடிபி கிளிக் பண்ண உடனே அந்த ஓடிபியை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் அந்த பாக்ஸில் அந்த ஓடிபியை ஃபில் பண்ணிவிட்டு இந்த இதில் ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்களா, 19779 சொல்லி ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்களே, அதை வந்து கீழே டைப் பண்ணி கீழே வந்து சப்மிட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க மறக்காமல். அதுக்கு கீழே வந்து லாகின் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் இந்த ஃபஸ்ட்டு இதில் வர மாதிரி வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அந்த அவங்க கொடுத்த யூஸ் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண சொல்லும், ஓல்டு பாஸ்வேர்ட். அதாவது அவங்க ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தாங்க இல்லையா யூசர் ஐடி பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை தூக்கி அந்த ஃபஸ்ட் பாக்ஸில் போட்டு நியூ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்கணும். நியூ பாஸ்வேர்டு வந்து நம்பரில் மட்டும் கொடுத்தா போதும், நான் வந்து நம்பரில் தான் கொடுத்துருக்கேன், எதுவும் ஏபிசிடியோ ஸ்பெஷல் லெட்டர் கேரக்டர் நான் கொடுக்கல, வெறும் நம்பர் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன், ரைட்டா? ஸோ அந்த நம்பர் வந்து மனசில் பதிகிற மாதிரி கொடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ அதையும் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் பாஸ்வேர்டை மாற்றிட்டீங்க, மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்டார்டிங்கில் ஒன்று கொடுத்தீங்களா ஃபஸ்ட் பேஜில் அதே மாதிரி வந்திருக்கும், இதுலேயும் ஐ ஹவ் ரீட் த அண்டர்ஸ்டூட் அப்படின்னு போட்டு அதெல்லாம் படித்து பார்த்துட்டேன் சொல்லி சப்மிட் கொடுத்துருங்க, ரைட்டா? சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிங்க பார்த்தீங்களா, ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சில இதெல்லாம் ஃபில் ஆகிரும், உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், உங்கள் கம்யூனிட்டி, அப்பா பேர், சில விஷயங்கள் வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிக்கும். அது இல்லாமல் பர்சனல் டீட்டெயில் அப்படின்றது நம்மளுடைய அட்ரஸ் இருக்கு இல்லையா, அட்ரஸ் சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கேட்குது. ஸோ அதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். மொத்தம் வந்து 6 ஸ்டெப் இருக்குது, பர்சனல் டீட்டெயில், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கம்பல்சரி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ரீவியூ பார்க்கலாம், அந்த அப்ளிகேஷன் கரெக்டாக பண்ணியிருக்கோம்னா அதுக்கப்புறம் தான் சப்மிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் ஆப்ஷன்லாம் கொடுக்கணும், ரைட்டா? ஸோ இத்தனை ஸ்டெப் இருக்குது, ஒவ்வொன்றா பொறுமையாக வந்து நீங்கள் பண்ணலாம், மொபைலே ஈஸியாக தான் இருக்குது, நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ தந்தையின் பெயர் தாயார் பெயர்னு சொல்லி கேட்குது. ஸோ தந்தையை பெயர் உங்கள் அப்பா நேம் கொடுங்க, அடுத்து வந்து உங்கள் அம்மா நேம் கொடுங்க, முடிஞ்சால் அவங்களுக்கு இனிஷியல் கொடுக்கலாம், இனிஷியல் கொடுக்காம விட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்தது இந்த பிறந்த மாவட்டம், பாலினம், திருமணநிலையெல்லாம் அதுவே வந்துடுது, ரைட்டா? இந்த பிறந்த மாவட்டம் கொடுங்க. உங்களுக்கு ஏதேனும் உடல் நல பிரச்சனை உள்ளதான்னு கேட்குறாங்க, ஏதேனும் உடல் நல பிரச்சனை உள்ளதான்னு கேட்குறாங்க. இது வந்து ஜென்ஸுக்கு, இதே நீங்கள் வந்து ஃபீமேல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கருவுற்றுறீங்களா, அதாவது கர்ப்பமாக இருக்கீங்களாலாம் கேட்குது, ரைட்டா? ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க, மேரேஜ்னு கொடுத்ததுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் கேட்குது. இது மாதிரி வந்து இப்போ இதெல்லாம் வந்து அதிலே ஃபில் ஆகிடுச்சு, கம்யூனிட்டி ஆகட்டும், அரசாக வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ், பெற்றோலரா, ஜாதி பிரிவுலாம், சில இதெல்லாம் வந்து அதுவே ஃபில் பண்ணியிருக்கு. எதெல்லாம் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கும், இப்போ மதம் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும், ரைட்டா? ஸோ எதெல்லாம்
ஃபில் பண்ணாமல் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து புகைப்பட அடையாள சான்று, அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடி ப்ரூஃப்ன்றாங்க, அது வந்து உங்கள் ஆதார் கார்டு, ஓட் ஐடி, பேன் கார்டு, இது மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் ஒரு ஐடி வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஐடி கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி, அதோட நம்பர் கேட்கும். ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் கேட்கும், பேன் கார்டுனா பேன் கார்டில் ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த இது கேட்கும். இதெல்லாம் வந்து முன்கூட்டி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கன்னா. ஸோ நான் வந்து ஆதார் கார்டை தான் வச்சுருக்கேன். ஸோ ஆதார் கார்டு கொடுக்க போகிறோம். அட்ரஸ் வந்து பர்மனன்ட் அட்ரஸ் ஒன்று, அதுக்கப்புறம் அட்ரஸ் ஆஃப் ஃபார் ரெசிடென்டல், அதாவது நம்ம தொடர்பு கொள்றதுக்கு ஒரு ரெண்டு அட்ரஸ் இருக்கும். முடிஞ்ச உங்களுக்கு சேம் அட்ரஸ்னால் அந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபில் பண்ணிக்கும், ரைட்டா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ரைட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தந்தை பெயர், தாயார் பேரெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. நான் வந்து ரொம்ப வீடியோ ரொம்ப லெந்தியாக போதெல்லாம் சில இதெல்லாம் வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன மாவட்டம் நீங்கள் அப்படின்னு கேட்டது இல்லையா, ஸோ பிறந்த மாவட்டம் அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் அதாவது இருக்கா, உடல்நல பிரச்சனை இருக்காங்கன்னா அதை நான் வந்து உங்களுக்கு எஸ்என்எஸ் கொடுத்து நான் வந்து நோ கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் சில இதெல்லாம் வந்து அதிலேயே ஃபில்லாக இருக்குது. இப்போ மதம் கேட்குது. ஸோ மதத்தை வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மதம் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோ. நான் இந்துன்றதை நான் சூஸ் பண்ணுறேன், ரைட்டா. ஸோ இந்துன்றதை நான் சூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின், சிக்கியம், புத்திஸ்ட்னு இருக்குது. என்ன மதமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கான இடஒதுக்கீடு கோருகிறீர்களா அப்படின்னு கேட்குது. அதாவது ஏற்கனவே இடைநிலை ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்குது இந்த முதுகலை பட்டதாரி இந்த தேர்வுதில், ரைட்டா. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. ஆனால் எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை ஃபில் பண்ணணும். ஏற்கனவே ஜாப் என்ன பள்ளி டிஐஎஸ்சி குறியெல்லாம் கேட்குது. நீங்கள் இடைநிலை பள்ளி ஆசிரியராக எந்த பள்ளியில் ஒர்க் பண்ணுறீங்கலாம் கேட்குது. ஸோ நான் வந்து இதுலேயும் ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப் இல்லை. ஸோ அதெல்லாம் நான் நோ அப்படின்றத கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புகைப்பட அடையாள சான்றிதழ் கேட்டது இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆதார் கார்டை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஆதார் கார்டை நான் சூஸ் பண்ணும்போது அதுக்கான நம்பர் கேட்குது. ஸோ அந்த ஃபுல் டிஜிட்டை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்போ வந்து நீ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஆதார் கார்டை நீங்கள் கையில் வச்சுக்கணும், ரைட்டா. ஸோ அப்போ வந்து அந்த நம்பர் வந்து அது கேட்குது, ரைட்டா. ஸோ இது வந்து ப்ரைவேசி கார்டுனால அது கட் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் சேம் அட்ரஸ் இருந்தால் அந்த சேம் ஆஸ் பர்மனன்ட் அட்ரஸ் கொடுங்க. இல்லைனா தனியாக தான் அதுக்கு கொடுத்துட்டு கீழே சேவ் அப்படின்னு இருக்கா, சேவ் போட்டு அண்டு கண்டினியூனு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்கள் பர்சனல் டீட்டெயில் வந்து முடிச்சிட்டிங்க. இப்போ ரெண்டாவது ஸ்டெப் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும், ரைட்டா. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இயரு எப்போ பாஸ் பண்ணீங்க, எப்போ நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணீங்க, அந்த டூரேஷன் என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்கீங்க, எல்லாம் கேட்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் 50% வந்து போஸ்ட் கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் 50% வித் பிஎட்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும். கேட்டகரி பி, சப்போஸ் வந்து 45% இருக்குன்னா அதுக்கு வந்து ரெகுலேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஜிஓலாம் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து இப்போ ரீசெண்டாக முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேட்டகரி 7 தான் இருப்பீங்க, ரைட்டா. ஸோ 50% வந்து மார்க்குக்கு மேலே எடுத்துருப்பீங்க. பேச்சுலர் டிகிரி, நம்ம பிஜி, பிஎட் எல்லாமே, ரைட்டா. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கேட்டகரி ஏவை நான் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஏவா பிஎஸ்சியா அப்படின்றத படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள், ரைட்டா. ஸோ அது வந்து என்னென்னா போஸ்ட் கிராஜுவேட் வித் டிகிரி 45 marks அல்லது ஈக்குவலண்ட் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா. ஸோ இது வந்து என்னென்ன கொஞ்சம் சொல்லி பார்த்துக்கோங்க. அது ஏபிசி அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஏ கேட்டகரி இதெல்லாம் இருப்பாங்க. ஒரு சில பேர் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் வந்து பிசியில் இருக்கலாம். ஸோ அந்த கேட்டகரி இருந்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டா. அது வந்து பிஏஎட்லாம் இருக்குது, இந்த சி கேட்டகரியில் பிஎஸ்சி எட்டு பட்டம் அப்போல்லாம் ஒன்று இருக்குது. அதான் பிஎட்டே வந்து பிஎஸ்சி எட்டு அப்படின்னு இருக்குது. அதில் வந்து இன்டெகிரேட் கோர்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஏ கேட்டகரி தான் நான் சூஸ் பண்ணுறேன், ரைட்டா. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய டிகிரி என்ன பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க ஒவ்வொன்றதுலேயும் அப்படின்றதும், எப்போ தேர்ச்சி பெற்றீங்க, வருடம், மாதம், இதெல்லாம் ஒரு பேனாவில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள், ரைட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்குதா, ஃபஸ்ட்டு வந்து 10th, அப்புறம் 12th, அப்புறம் யூஜி, அது மாதிரிலாம் கேட்கும், ரைட்டா. ஸோ இதை அப்ளை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த வாரியம், அதாவது 10th வந்து நீங்கள் என்ன எதில் படித்தீங்க, ஸ்டேட் போர்டில் படித்தீங்களா, சிபிஎஸ்சி போர்டில் படித்தீங்களா, அந்த மாதிரிலாம் கேட்கும். இது முதல்ல இது ஒரு டைம் அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு 10th, 12th, யூஜி, பிஜி, பிஎட் இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணுங்கள். ஒரு விஷயம் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணலை, உங்களுக்கு நெட்டு ஸ்லோ ஆகிடுச்சு, இல்லை பெண்டிங் ஆகிப்போச்சு, இல்லை போர் நீங்கள் அப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து லாகின் கொடுத்தீங்கன்னா
ரைட்டா இப்போ நீங்க ரெண்டு ஸ்டெப் முடிச்சிருக்கீங்க மூணு ஸ்டெப் முடிச்சிருந்தீங்கனா மறுபடியும் அதுல இருந்தே கேக்கும் அதாவது அதுல இருந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிட்டு நீங்க எதுல வந்து விட்டீங்களோ அந்த ஸ்டெப்ல இருந்தே கண்டினியூ ஆயிக்குது ரைட்டா நான் என்ன பண்ணேனா இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டியிலே ஆச்சு சோ அதனால டாக்குமெண்ட் ரெடி பண்றதுக்கு நான் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் சோ மறுபடியும் வந்து நான் ஓபன் பண்ணும்போது முதல்ல தான் வருது ஆனா ஃபர்ஸ்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃபில் பண்ணிருது ரைட்டா ஃபில் பண்ணி நம்ம சேவ் சேவ்ன்றத மட்டும் நம்ம கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்கா மற்ற ஸ்டெப்லாம் வந்து வந்துருது ரைட்டா சோ அதனால வந்து ஃபில் நீங்க வந்து பாதியிலே வெளியே போயிட்டாலும் மறுபடியும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரைட்டா சோ அதே மாதிரி பேமெண்ட் பண்ண முடியலனா கூட பேமெண்ட் கூட நீங்க அப்புறமா பண்ணிக்கலாம் அதுக்கு மெயிலாம் வருது பேமெண்ட் பண்ணலனா நீங்க பேமெண்ட் பண்ணாம இருக்கீங்க நீங்க பேமெண்ட் பண்ணுங்க அப்படினு சொல்லி மெயிலாம் வருது ரைட்டா ஸோ பிஎட்டாக நீங்கள் பிஎட்டுக்கு ஈக்குவலன்ட்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படிலாம் கேட்கும் முக்கியமாக வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம்னு கேட்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பல்கலைக்கழகம் எஸ்ன்னு கொடுங்க அதே மாதிரி தமிழ் வழி கல்விக்கான இடஒதுக்கீடு கோருபவரான்னு கேட்கும் ஸோ அதில் வந்து எஸ்ஸா நோவான்றது கரெக்டாக கொடுங்க ரைட்டா நீங்கள் வந்து எஸ் கொடுக்குறீங்கன்னா டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி பிஎட்இ அனைத்து அதாவது அஞ்சு வகையான இதுவுமே நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் அது அப்ளை பண்ணும்போதே அஞ்சுக்குமே பிஎஸ்டிஎமும் அந்த சர்டிஃபிகேட்டும் டவுன்லோடு அதாவது அப்லோடு பண்ணணும் நான் வந்து இந்த இதுக்கு இல்லை வேறு ஒரு அப்ளிகேஷனில் பார்த்தேன் டென்த்துக்கு பிஎஸ்டிஎம் டுவெல்த்துக்கு பிஎஸ்டிஎம் யூஜி பிஜி அதுக்கப்புறம் பிஎட் மொத்தம் அஞ்சு பிஎஸ்டிஎம் வந்து நீங்கள் வந்து அப்லோடு பண்ண சொல்லுது ஸோ அப்போ நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் கோருகிறீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஏன்னா அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணணும் அப்படின்னா உங்கள் கையில் வந்து சர்டிஃபிகேட் இருக்கணும் ஸோ அதே மாதிரி இப்போ வந்து கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கு என்னென்னா 1 to 10 அதாவது நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வரை நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும்னா நீங்கள் டென்த்து வாங்கும்போது 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நான் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி வாங்கிக்கோங்க அப்புறம் +1 +2 அப்புறம் யூஜி அப்புறம் பிஜி ஸோ அதுக்கப்புறம் பிஎட் ரைட்டா ஸோ அதே மாதிரி 2-3 பிஎஸ்டிஎம் இருக்குது டென்த்துக்குள்ளேனா அதெல்லாம் ஒரே பிஎஸ்டிஎம்மா அதாவது ஒரே பிடிஎஃப்-ஐ மாற்றிட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க ரைட்டா ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும் ஸோ ஓகே ரொம்ப நேரம் பேசி நினைக்கிறேன் இப்போ டென்த்து இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஐசிஎஸ்சி ஸ்டேட் போர்டு கேட்கணும் நான் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு தான் நான் ஸோ அதனால் வந்து அதை சூஸ் பண்ணிடுங்க ஸோ அடுத்தது எந்த மாதம் எந்த வருடம் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்கன்னு கேட்கும் ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து மார்ச் மாதம் சொல்லி மார்க் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு என்ன மார்க் ஷீட்டில் டென்த்து மார்க் ஷீட்டில் என்ன மந்த் என்ன வருடம் கொடுத்துருக்காங்க தேர்ச்சி பெற்ற வருடம் மாதம்ன்றதை பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணுங்கள் ரைட்டா ஸோ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் எந்த வருடம் அப்படின்றது வரும் ஸோ அதுக்கப்புறம் கீழே டன் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ வந்து பர்சன்டேஜ் கேட்குது ஸோ டென்த்தில் என்ன மார்க் உங்கள் பர்சன்டேஜ் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மார்க்குக்கு என்ன பர்சன்டேஜ் அஞ்சுத்துக்குமே அதாவது டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி பிஎட் எல்லாத்துக்குமே பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க அஞ்சுத்துக்குமே பர்சன்டேஜ் வந்து கேட்குது ரைட்டா ஸோ இது கேட்டதுக்கப்புறம் பயிற்றுமொழி நீங்கள் என்ன மீடியம் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமானு கேட்கும் ஸோ பயிற்றுமொழி வந்து தமிழ்னா தமிழ் கொடுங்க நான் வந்து தமிழ் மீடியம்ன்றதுனால தமிழ் கொடுக்குறேன் நீங்கள் என்ன மீடியமோ அதை கொடுத்துக்கோங்க ரைட்டா March 2000 அப்படின்றதான் டென்த்து ஸோ அதனால் வந்து அதை நம்ம சூஸ் பண்ணுறோம் அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ரைட்டா அதுக்கப்புறம் பயிற்றுமொழி தமிழ் கொடுத்துங்க தமிழை ஒரு பாடமாக படித்திருக்கீங்களா அதாவது நீங்கள் மீடியம் வந்து தமிழாக்கலாம் இங்கிலீஷில் இருக்கலாம் பட் ஆனால் தமிழ் சப்ஜெக்டை வந்து ஒரு சப்ஜெக்டை நீங்கள் படிச்சிக்கலாம் டென்த்துலனு அப்படின்னு கேட்குது ஸோ வந்து கண்டிப்பாக டென்த் வரைக்கும்னா நீங்கள் தமிழ் 1 ஆஃப் த சப்ஜெக்டாக படிச்சிருப்பீங்க இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி தமிழ் மீடியமாக படிச்சு வந்தாலும் சரி அப்படி படிச்சிருந்தால் எஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துருங்க ரைட்டா ஸோ இது வந்து டென்த்துக்கு இதே மாதிரி தான் நீங்கள் டுவெல்த்துக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இதே மாதிரி தான் வருது பட் அது வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ண வேண்டியது இருக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க ரைட்டா எந்த இதில் இப்போ ஸ்டேட் போர்டாக சிபிஎஸ்சியா அந்த மாதிரி கேட்கும் அதே மாதிரி என்ன நீங்கள் வந்து எந்த வருடம் பாஸ் பண்ணீங்க எந்த மாதம் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது ஸோ வந்து மறக்காமல் அந்த மார்க் ஷீட்டில் என்ன மாதம் கொடுத்துருக்காங்க மார்ச் ஏப்ரல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க நாங்கள் வந்து மார்க் ஷீட்லாம் பார்த்தா மார்ச் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அது வந்து 2002 அப்படின்றதுனால 2002ன்றதை சூஸ் பண்ணுறோம் அதேமாதிரி டுவெல்த்துக்கான பர்சன்டேஜ் மார்க்கும் வந்து அடுத்தது வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் ரைட்டா தேர்ச்சி சதவீதம்ன்றது நீங்கள் போடணும் ரைட்டா ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கு நம்ம மார்க் ஷீட்டில் இருக்கும் அது எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றத ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க அந்த டைமில் வந்து அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து போட்டுட்ருக்காங்க ரைட்டா ஸோ அதை கொடுத்துருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பயிற்றுமொழி என்ன மீடியம் கொடுத்துக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழை ஒரு பாடமாக படித்திருக்கீங்க கேட்குது ஸோ அது வந்து எஸ்ன்னு கொடுத்துருங்க ரைட்டா ஸோ அடுத்து வந்து யூஜி டிகிரி ஸோ யூஜி டிகிரி வந்து என்ன டிகிரி நீங்கள் முடிச்சிங்க நான் வந்து பிஎஸ்சினா பிஎஸ்சி கொடுக்கணும் மேக்ஸ்னா மேக்ஸ்ன்னு கொடுத்துனோம் கல்வி பயின்ற
ஆண்டு மாதம் ரைட்டா எப்போ காலேஜ் சேர்ந்தீங்களோ அதை கொடுக்கணும் ரைட்டா அது ஜூனா ஜூலையா எப்போ மோஸ்ட் ஆஃப் ஜூலை ஆகஸ்டில் தான் காலேஜ் சேர்ந்துருப்பாங்க ஸோ அது வந்து எப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணி எப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்களோ அதை கொடுங்க நான் சூஸ் பண்ணுறதை நீங்கள் கொடுக்க வேணாம் ரைட்டா ஒரு சிலருக்கு வந்து நான் ஜூலை கொடுத்துருப்பேன் ஒரு சிலருக்கு ஜூன் கொடுப்பேன் ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம் எப்போ காலேஜ் சேர்ந்தீங்க 2002 ஜூனா ஜூலையா மோஸ்ட் ஆஃப் ஜூலை இருக்கு நான் ஜூன் கொடுத்துருக்கேன் நீங்கள் எதுக்கும் மாற்றி போட்டுக்கோங்க ரைட்டா நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்களோ அதை கொடுத்துக்கோங்க இந்த டூருக்கு இல்லையா அது வந்து அகாடமிக் இயர்னு சொல்லுவோம் எப்போ நீங்கள் முடிச்சிங்க மே மாதம் 2005 முடிக்கிறீங்களா அதுதான் நீங்கள் பாஸ் பண்ணதை கொடுக்கக்கூடாது பாஸ் பண்ணதும் கொடுக்கலாம் நீங்கள் அரியர் வைக்காமல் கரண்ட்லேயே பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ண அந்த மார்க் ஷீட்லேயோ அல்லது ப்ரொஃபஷனல் ஷீட்லேயோ டிகிரி சர்டிஃபிகேட்லேயோ கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து அப்படியே கொடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அகாடமிக் இயர் அந்த டூலு கொடுத்துட்டு கீழே வந்து தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம் புதாந்தத்துக்கு மே 2005 அகாடமிக் முடிஞ்சு போச்சு தேர்ச்சி பெற்றது வந்து நவம்பர் 2005 ரைட்டா அங்கிருந்ததில் தான் நவம்பர் கொடுக்கணும் சில பேர் வந்து பிரேமில் வந்து 2002 ஆனால் தேர்ச்சி பெற்றது நீங்கள் அரியர் வச்சு தேர்ச்சி பண்ணியிருக்கலாம் அப்போ வந்து நவம்பரோ இல்லை 2006 அப்படின்னு கொடுக்கக்கூடாது அகாடமிக் கம்ப்ளீட் இயரை தான் வந்து டூலு கொடுக்கணும் தேர்ச்சி பெற்ற மாதத்தை தான் இந்த இடத்துல கொடுக்கணும் அதேமாதிரி என்ன யூனிவர்சிட்டின்னு கேட்கும் அதை கொடுத்துக்கோங்க அந்த யூனிவர்சிட்டி வந்து அங்கீகரிக்கப்பட்டதான் இருக்கும் ஸோ அதை எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க ஸோ அதே மாதிரி ரெகுலரில் படிச்சிங்களா கரசில் படிச்சிங்களான்னு கேட்கும் முழு நேரம் பகுதி நேரம் அஞ்சல் வழி கேட்கும் ஸோ ரெகுலர்னா ரெகுலர்னு கொடுத்துக்கோங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக டிஸ்டன்ஸ் ஓப்பன்னா ஓப்பன் அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வலாக பர்சன்டேஜ் கேட்கும் என்ன பர்சன்டேஜ் வந்து யூஜியில் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னு கேட்கும் என்ன மீடியம் நீங்கள் யூஜியை இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களா தமிழ் மீடியம் படிச்சிங்களான்னு கேட்கும் நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் பிஎஸ்சி மேக்ஸு ஸோ அதனால் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் தமிழை ஒரு பாடமாக படித்திருக்கலாம் அதாவது யூஜியில் தமிழ் சப்ஜெக்டை நீங்கள் படிச்சிடலான்னு கேட்குது ஸோ எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க ரைட்டா ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து தமிழ் அலைடு சப்ஜெக்டாக உங்களுக்கு ஏதாவது வந்திருக்கலாம் தமிழ் பேப்பர் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு பேப்பரும் இருந்தது அது கொடுத்துக்கோங்க ஸோ அடுத்தது போஸ்ட் கிராஜுவேட் ஸோ என்ன டிகிரி எம்எஸ்சினா எம்எஸ்சி கொடுங்க மேக்ஸ்னா மேக்ஸ் கொடுங்க ரைட்டா ஸோ அது எந்த வருடம் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் ரைட்டா ஸோ எந்த வருடம் ஜாயின் பண்ணீங்க எந்த மாதம் வந்து ஜாயின் பண்ணின்னு கேட்குது ஸோ அது வந்து ஜூலையா ஜூனுன்றத ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எனக்கு நான் ஒரு சிலருக்கு ஜூன் கொடுத்துட்டேன் அது ஜூலை கொடுத்துட்டேன் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சு கரெக்டாக கொடுத்துக்கோங்க ரைட்டா இந்த நான் அப்ளை என்ன கொடுக்குறன்றது அதை கொடுக்க வேண்டாம் ரைட்டா நீங்கள் என்ன வந்து எப்போ காலேஜ் ஜாயின் பண்ணீங்களோ அந்த வருடம் அந்த மாதம் வந்து அந்த அகாடமிக்கு வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க ரைட்டா ஸோ அதை பார்த்துக்கோங்க சம்டைம் வந்து ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா மொபைல் லேங் ஆகும் அதுவும் பார்த்துக்கோங்க ரைட்டா ஸோ அதை பார்த்துக்கோங்க ஜூலை 2006 ஜாயின் பண்ண மாதிரி நான் கொடுக்குறேன் எம்எஸ்சி வந்து 2006 ஜூலை மாதம் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன் ஸோ வந்து 2006-2008 வந்து அந்த அகாடமிக் வந்து முடியுது ஸோ அகாடமிக் முடியறது தான் நீங்கள் இந்த டூல் கொடுக்கணும் பாஸ் பண்ணுறது நீங்கள் அரியர் இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த டூன்றதும் தேர்ச்சி பெற்ற வருடமும் ரெண்டும் ஒன்றா கொடுக்கணும் அதாவது நீங்கள் அரியர் வைக்காமல் கரண்ட்லே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மாதம் வந்து ஒரே இது தான் இருக்கும் இல்லையா அப்போ அந்த டூவும் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங் ரெண்டும் ஒன்றா கொடுக்கணும் சப்போஸ் வந்து நீங்கள் முடிக்கிறது 2008 ஆனால் வந்து அரியர் வச்சு 2009-10 கூட நீங்கள் முடிச்சிருக்கலாம் ஸோ அப்படி முடிச்சிங்கன்னா அந்த தேர்ச்சி பெற்ற வருதை மட்டும் நீங்கள் மாற்றி கொடுங்க டூன்றது அந்த அகாடமிக்கே கொடுத்துக்கோங்க ரைட்டா ஸோ இது வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு ஆசிரியர் என்பதனால உங்களுக்கு புரியும் ரைட்டா இப்போ நான் மே 2008 கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து அப்போ முடிச்சிட்டேன் ரைட்டா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன யூனிவர்சிட்டி அப்படின்றத கொடுத்தாச்சு ரைட்டா ஸோ மே மாதம் நான் கொடுக்குறேன்னா நான் வந்து கரண்ட்லாம் பாஸ் பண்ணலை நான் அரியர் வச்சு பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அரியர் வச்சு பாஸ் பண்ணும்போது நவம்பர் 2008 ரைட்டா சப்போஸ் நான் கரண்ட்லேயே பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா மே 2008 கொடுக்கணும் ரைட்டா இப்போ ஏன் நான் இங்கே மே 2 வந்து மே கொடுத்துட்டு இங்கே நவம்பர் கொடுக்குறேன்னா அப்போ வந்து நான் வந்து அரியர் வச்சு பாஸ் பண்ணுறேங்க அப்போ அந்த மாதம் வருஷம் வந்து நம்ம கொடுக்கணும் ரைட்டா ஸோ அதே மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகமானு கேட்குது அங்கே எஸ்னா எஸ் கொடுங்க நோனா நோ கொடுத்துக்கோங்க ரைட்டா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக டிஸ்டன்ஸ்னு கேட்கும் ஸோ ரெகுலர்னா ரெகுலர் கொடுங்க டிஸ்டன்ஸ்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி பர்சன்டேஜ் கேட்கும் ஸோ எம்எஸ்சியில் நீங்கள் என்ன பர்சன்டேஜ் பிஜி டிகிரியில் நீங்கள் என்ன பர்சன்டேஜ் எடுத்தீங்களோ அதை வந்து அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ வந்து கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருந்தது அப்படின்னா அதில் அவள் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து போட்டுக்கோங்க ரைட்டா ஸோ அதே மாதிரி வந்து பயிற்று மொழி என்ன மீடியம் பிஜி டிகிரி தமிழில் படிச்சிங்களா இங்கிலீஷில் மீடியமா அப்படின்றத மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்றதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த மாதிரி கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்றது கொடுங்க என்னன்னா சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னே கொடுக்கணும் இன்னும் வந்து பிஎட் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்குது ஸோ பிஎடும் வந்து நீங்கள் கொடுக்கணும் ரைட்டா ஸோ அடுத்து டிகிரி இன் எஜுகேஷன் அதுதான் வந்து பிஎட் டிகிரி இன்
எஜுகேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து பிஎட். இதை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஎட் வந்து ஒரு வருஷத்தில் படிச்சிங்களா இல்லை ரெண்டு வருஷம் கோர்ஸான்றதெல்லாம் இருக்குது. நீங்கள் அந்த ப்ரம் டூ போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒன் இயர் டூ இயர்ன்றது அதுவே வந்து கால்குலேஷன் பண்ணிக்குது ரைட்டா. ஸோ அதனால் வந்து இந்த ப்ரம் டூன்றதை மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. பிஎட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரம் டூ வந்து மாறி இருக்கும். இந்த டூன்றது என்னென்னா அந்த நீங்கள் கரண்ட்லேயே பாஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் உங்களுடைய ப்ரொஃபஷனலில் அந்த மாதம் அந்த வருடம் தேர்ச்சி பெற்ற மாதம் வருஷம் போட்டிருப்பாங்களே அதுதான் டூ ரைட்டா. அந்த அகாடமிக்கு வந்து க்ளோஸ் ஆகிறது தான் வந்து உங்களுக்கு அது இருக்குது ரைட்டா. ஸோ ஏன் இது ஏன் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கிராஸில் ஏதாவது போட்டிங்க அப்படின்னா அந்த வருடம் முடியாததுக்கு முன்னாடி இன்னொரு கோர்ஸ் படிச்சிங்கன்னா வந்து டூயல் டிகிரியாக வந்துடும். நான் சொல்கிற பொறுத்தா டூயல் டிகிரி ஒரே வருஷத்தில் ரெண்டு கோர்ஸ் படிக்கிற மாதிரிலாம் வரும். ஸோ அதனால் வந்து அந்த மாதம் வருஷம் வந்து நீங்கள் கரெக்டாக போகணும். ஒன்று முடிச்சுட்டு தான் இன்னொன்று படிக்கணும். ஸோ அப்படி தான் வரணும் அந்த அகாடமிக் இயர் அந்த டூவை பார்ப்பாங்க ரைட்டா. ஸோ கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் பட்டப்படிப்பின் பெயர்னு வருது. ஸோ பிஎட்னா பிஎட்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்வி பயின்ற அந்த ஆண்டு அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்போ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு கேட்குது. ஸோ எப்போ ஜாயின் பண்ணிங்க அதை போட்டுக்கோங்க. அதே மாதிரி மாதம் ரைட்டா. ஸோ ஒரு சில நேரத்தில் மாதம் மறந்து போச்சு படித்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகுதுன்னா அதை மறந்துருக்கும். பட் இருந்தாலும் அகாடமிக்கில் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்றது ஓரளவுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப மண்டே போட்டு குழப்பிக்க வேண்டாம் ரைட்டா. ஸோ எப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னா அகாடமிக் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ ஜாயின் பண்ண மாதிரி நம்ம வந்து காட்டிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா தேதி கிடைக்கல அந்த மந்த்து மட்டும் தானே கேட்குறாங்க. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎட்லாம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணியிருப்போம். வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதிரி தான் வந்து ஜாயின் பண்ணுவோம். ஏன்னா வந்து ஜூன் ஜூலையிலே வந்து யாரும் வந்து பிஎட் வந்து ஜாயின் பண்ணுறதில்ல கொஞ்சம் ரொம்ப டிலே பண்ணி தான் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ரைட்டா. ஸோ கவுன்சிலிங் போய் ஒரு சில பேர் ஜாயின் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கும். ஸோ மெயின் அதனால் வந்து பொதுவாக நீங்கள் எப்போ அந்த அகாடமிக்கில் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த மாதம் அந்த இயர் வந்து கொடுத்துக்கோங்க ரைட்டா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரம் டூ வந்து கொடுக்குறோம் ரைட்டா. ஸோ 2008 ஜூலை மாதம் வந்து ஜாயின் பண்ணுறதாக வந்து நான் பிஎட் வந்து கொடுக்குறேன் ரைட்டா 2008. ஸோ அது கீழே டன்னு இருக்கும். ஜூலையில் ஆகஸ்ட் ரைட்டா. ஸோ ஆகஸ்ட்டு தான் வந்து ஜாயின் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ அதனால் நான் ஆகஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணிங்கன்றது கொஞ்சம் நல்லா வந்து யோசிச்சு பார்த்து கொடுங்க. ஏன்னா எப்போ முடிச்சுங்கன்றது வந்து மார்க்ஷீட்டில் இருக்கும் அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்டில் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்போ ஜாயின் பண்ணுன்றது மோஸ்ட் ஆஃப் வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்காது. நாம் தான் வந்து யோசிச்சு கரெக்டாக போடணும் ரைட்டா. ஸோ வந்து ஆகஸ்ட்டா ஜூலையா அப்படின்றத நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இதாக ஒன்று நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அகாடமிக்கில் எப்போ ஜாயின் பண்ணுங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக கொடுங்க ரைட்டா. ஸோ எப்போ ஜாயின் பண்ணுன்றது சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ முடிச்சதை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. டூன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிகிரி சர்டிஃபிகேட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம எப்போ முடித்தோம் எந்த மாதம் முடித்தோம் அப்படின்றது. ஸோ ஜூலை 2008 ஜாயின் பண்ணி ஜூன் 2009 இருக்குது ரைட்டா. ஸோ வந்து செப்டம்பர் இல்லை ஜூன் ரைட்டா. ஸோ அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் மார்க் ஷீட்டில் உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டில் என்ன மாதம் என்ன வருஷம் இருக்கோ அதை போட்டுக்கோங்க ரைட்டா. என்ன இருந்துச்சுன்னா தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் தான் வந்து படித்தோங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து வேறு என்ன யூனிவர்சிட்டியில் படித்தீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு பேட்ச்னு நினைக்கிறேன் அந்த யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து ஜாயின் பண்ணது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய யூனிவர்சிட்டி இது மாதிரி திருவள்ளூர் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு யூனிவர்சிட்டின்னு இருக்குது. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜூன் 2009 டூவும் தேர்ச்சி பெற்ற மாதமும் ஒரே மாதிரி நம்ம ஏன் கொடுக்குறோங்க அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த இது வந்து முடியுது ரைட்டா. ஸோ வந்து அரியர் வைக்காமல் நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே இதில் தான் இருக்கும் ரைட்டா. ஸோ அடுத்து வந்து அங்கீகரிட்ட பல்கலைக்கழகமானது அது எஸ்ன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த ரெகுலரில் படிச்சிங்களா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக அஞ்சல் வழி கல்வியானு கேட்கும். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா. ஸோ பாஸாக பயிலா அப்படின்றது தான் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ரைட்டா. ஸோ கொடுத்துட்டு பயிற்றுமொழி பிஎட் வந்து தமிழ் மீடியம் படிச்சிங்களா இங்கிலீஷ் மீடியமானு கேட்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நீங்கள் பிஎஸ்டிஎம் கேட்கறதுனா கண்டிப்பாக வந்து இதை கரெக்டாக நம்ம கொடுக்கணும். ஸோ அடுத்து தமிழை ஒரு பாடமாக படித்தீர்களா அப்படின்னு கேட்குது ரைட்டா. ஸோ பிஎட்டில் தமிழ் படிச்சிங்களா அப்படின்னு கேட்குது. இது வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்டாக வந்து நீங்கள் வந்து மேக்ஸும் தமிழும் வந்து படிச்சிருப்பீங்க. மேபி படிச்சிருக்கலாம், ஒரு சில பேர் லாங்குவேஜ் மாற்றி கூட எடுத்துருக்கலாம்.
ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அது தமிழ் படிச்சிங்களே இல்லையான்னு சொல்லியிருக்கு. ஸோ எனக்கே மறந்து போச்சு. அதுக்கப்புறம் மார்க் ஷீட்டை பார்த்தா தமிழ் வந்து பிஎட்டில் படிச்சிருக்கோம் ரைட்டா. ஸோ அதனால் எஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க ரைட்டா. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் டக் டக்னு கொடுத்துக்கலாம். தமிழ் வழி இடஒதுக்கீடு கோருகிறாரனா நோ நோ, ஏன்னா நம்ம பிஎஸ்சி மேக்ஸு எம்எஸ்சி மேக்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியன்றதுனால நான் அதை வந்து கேட்கல. ஸோ இளங்கலை பட்டத்தில் படித்த பாடம் விண்ணப்பிக்கும் பதவிக்கு பொருந்துகிறது தானே, பொருந்துகிறது, அதெல்லாம் எஸ் எஸ்ன்னு கொடுத்துருங்க. முதுகலையும் பொருந்துகிறது, அதுவும் எஸ் கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இளங்கலை மற்றும் முதுகலை பாடங்கள் ஒரே பாடத்தில் இணையாக இருக்கா அப்படின்றாங்க. ஸோ அதுவும் எஸ் கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது பத்தாம் வகுப்பு பகுதி ஒன்றில் மொழி பாடம் படிச்சிங்களா, பத்தாம் வகுப்பில் தமிழ் படிச்சிங்களா, மலையாளம் உருது கன்னடான்னு கேட்குது. ஸோ தமிழ் படிச்சுனா தமிழ் கொடுங்க. ஸோ அடுத்தது வந்து பன்னெண்டாம் வகுப்புலையும் தமிழ் படிச்சிங்களான்னு கேட்குது. இதெல்லாமே ஸ்டார் கொடுத்துருக்காங்க, கம்பல்சரி நீங்கள் ஃபில் பண்ணணும். தமிழ்னா தமிழ் கொடுங்க. ஸோ அடுத்தது இளங்கலை பகுதி யூஜி டிகிரிலையும் தமிழ் படிச்சிங்களான்னு கேட்குது. எல்லாத்தையும் கொடுத்து சேவ் அண்டு கண்டினியூன்ற அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க ரைட்டா. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடியுது. ஸோ இதை முடிச்சிட்டாலும் உங்களுக்கு வந்து பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ரைட்டா. ஸோ வந்து ரெண்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம், அடுத்தது அப்லோடு ஃபோட்டோ ரைட்டா. ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோடு பண்ணணும். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கணும் ரைட்டா. ஸோ அப்போ வந்து ஃபோட்டோ வந்து நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ அந்த கையெழுத்து என்ன சைஸில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ரைட்டா. ஸோ ஃபோட்டோன்றத நம்ம அந்த ஃபைல்ன்றதை சூஸ் பண்ணுறோம். அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணுங்க. நான் மொபைலே அப்ளை பண்ணுறதுனால நான் வந்து டைரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணுறேன் ரைட்டா. ஸோ எஸ்டி கார்டில் மெமரி கார்டில் இருக்குது. ஸோ மெமரி கார்டை வந்து கிளிக் பண்ணி அந்த ஃபோல்டர், அதாவது ஃபஸ்ட்டே வந்து ஃபோட்டோ ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம டாக்குமெண்ட்டும் ஒரு ஃபோல்டரில் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும் ரைட்டா. ஸோ இப்போ வந்து ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே அப்லோடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கொடுத்தா தான் அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகும், இல்லைனா அது வந்து அப்படியே தான் இருக்கும் ரைட்டா. ஸோ அதனால் அப்லோடு அப்படின்றத நீங்கள் ஒரு முறை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் என்ன ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இது எத்தனை கேபிள் இருக்கணும் சார், ஆனால் 20 KB முதல் 60 KB சைஸ் தான் இருக்கணும். இது முன்னாடியே வந்து நீங்கள் 20 KBலேருந்து 60 KBல இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ சைஸை வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுக்கணும். ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து அப்லோடு சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி கேட்குது. உங்களுடைய கையொப்பத்தை வந்து கையெழுத்தை வந்து ஒரு பேப்பரில் ஒயிட் பேப்பரில் போட்டு அதுவும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா 10 KB முதல் 30 KBல இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். 10 முதல் 30 KBல இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கனால நான் டைரெக்டாக கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆரஞ்சு கலரில் அந்த அப்லோடுன்னு பார்த்தீங்களா, ஸோ அதை கொடுத்தீங்கன்னா மேலே வந்து நீங்கள் என்ன அப்லோட் பண்ணீங்களா அதை காட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க ரைட்டா. ஸோ இது வந்து சிக்னேச்சர் வந்து 10 முதல் 30 KBல இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 10 முதல் 30 KB சிக்னேச்சருக்கு ரைட்டா. ஸோ இது மாதிரி என்னென்ன கேபிள் வேணும், ஃபோட்டோ சிக்னேச்சர் அதில் என்ன கேபிள்ன்றது அந்த அவுட்டோ அப்லோடில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களே அதை பார்த்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் அப்லோட் பண்ணணும் ரைட்டா. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம் அப்ளை பண்ணதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதி சான்றிதழ் கேட்குது. ஜாதி சான்றிதழ்க்கு அப்புறம் 10th mark sheet 12th mark sheet யூஜியில் ரெண்டு ரெண்டு கேட்குது. ஒன்று டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ரைட்டா. நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். ரொம்ப முடிச்சு ரொம்ப நாள் அதனால் கண்டிப்பாக டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க. இந்த டிகிரி சர்டிஃபிகேட் இல்லாமல் இன்னொன்று கேட்குதுன்னா கன்சாலிடேட் மார்க் ஷீட் கேட்குது. கன்சாலிடேட் மார்க் ஷீட் கேட்குது ரைட்டா. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபைல் நேம் கொடுக்கும்போது இந்த மாதிரி அந்த ஆஸு டாலர் சிம்பிள் ப்ளஸ்ஸு ப்ராக்கெட்டு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து ஃபைல் நேமாக நீ வந்து கொடுக்கக்கூடாது ரைட்டா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்குது. இளங்கலையில் இப்போ யூஜினா யூஜியில் ரெண்டு யூஜி சர்டிஃபிகேட் இந்த சிங்கிள் PDF அப்படின்னு சொல்லி கொடுக்குது ரைட்டா. மெர்ஜ் பண்ணி கொடுக்கணும் யூஜி சர்டிஃபிகேட். அதாவது என்னென்னா யூஜியில் வந்து நீங்கள் வந்து 2-3 degree முடிச்சிருக்கீங்கன்னா எல்லாம் ஒரே PDF-ஆக மாற்றிக்கணும். 2-3 degree முடிச்சிருக்கீங்கன்னா ரைட்டா. ஸோ ஒரே ஒரு டிகிரினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2-3 degree ஒரு சிங்கிள் PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் போடணும்னு சொல்லுது. ஸோ அதனால் நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் தான் படிச்சிருப்பீங்க. ஒரு டிகிரி முடிச்சுனா ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தா போதுமான ரைட்டா. அதேமாதிரி வேறு பல்கலைக்கழகமாக இருப்பின் இணை இளங்கலை பட்ட மதிப்பின் பட்டியலினத்துக்கு, அதாவது கன்சாலிடேட் மார்க் ஷீட்டை தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த கன்சாலிடேட் மார்க் ஷீட் வந்து இந்த இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். சப்போஸ் கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா அனைத்து செமஸ்டர் மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஒரு மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து 3 வருஷம் படிக்கிறீங்கன்னா 3 × 6 ரைட்டா, 6 மார்க் ஷீட்டையும் ஒரே சிங்கிள் PDF-ஆக மாற்றி நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க ரைட்டா. ஸோ அப்போ வந்து மார்க் ஷீட்டு கன்சாலிடேட் இல்லைனாலும் நீங்கள் வந்து சிங்கிள் PDF-ஆக வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ரைட்டா.
ஸோ அந்த மாதிரியும் கொடுக்கலாம். நீங்கள் ஒரே யூனிவர்சிட்டியாக இருந்தீங்கன்னா மேபி இது கேட்க தான் எனக்கு தெரியல, அது வந்து பெரியாரில் யூனிவர்சிட்டியில் படிக்கிறது, அதுக்கப்புறம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறது, அதுக்கப்புறம் தமிழ்நாடு இது டீச்சர் எஜுகேஷன் போர்டில் படிக்கிறது, இது மாதிரி மாற்றி மாற்றி படிக்கும்போது இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கேட்குது ரைட்டா. ஸோ கன்சாலிடேட் மார்க் ஷீட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதேமாதிரி பிஜிக்கும் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் கன்சாலிடேட் சர்டிஃபிகேட் கேட்குது, அதே பிஎட்டுக்கும் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் கேட்குது, அதே மாதிரி கன்சாலிடேட் சர்டிஃபிகேட் கேட்குது. இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எடுத்து வச்சுக்கணும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணவே நீங்கள் போகணும் ரைட்டா. நான் அதெல்லாம் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன சைஸில் வேணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதில் வந்து ஏதோ எரர் கொடுத்துருக்காங்க. எரர்னா 2048 KB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2 MB, ஏன்னா 1024ன்றது 1 MB. ஸோ ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 MB கொடுக்கலாம் ரைட்டா. ஸோ அதை வந்து 1 MB மாதிரி தமிழில் கொடுத்துருப்பாங்க. பட் வந்து 60 KB முதல் நீங்கள் வந்து 60 KB முதல் 2 MB சைஸில் பிடிஎஃபாக மாற்றி வச்சுக்கோங்க ரைட்டா. இப்போ மொபைல்லே வந்து பிடிஎஃப் கன்வெர்ட்டர் இருக்குது, நீ ரைட்டாக ஃபோட்டோ பிடிச்சா அப்படியே பிடிஎஃபாக மாற்றிக்கலாம். அதுலேயே நீங்கள் வந்து அந்த கேபி சைஸை குறைக்கிற மாதிரியும் அதிகப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்குது ப்ளே ஸ்டோரில். நீங்கள் அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுலேயே வந்து அந்த கேபி சைஸ் குறைச்சிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் ரைட்டா. இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணோம். இது வந்து பாருங்கள், 60 KB முதல் 2048 KB இருக்காங்க, அப்புறம் 2 MB. ஆனால் இவங்க வந்து ஆவணம் வந்து 60 KB, அப்புறம் 1 MBன்னு போட்டிருக்காங்க. 1 MB என்பது 1024 KB தான் நினைக்கிறேன். அப்போ 2 MBனா இவங்க வந்து 2 MBன்னு கொடுத்துருக்கணும், ஆனால் 1 MB தான் தமிழில் கொடுத்துருக்காங்க. பட் 1 MBக்கு மேலே இருந்தாலும் அப்லோடு ஆகுது ரைட்டா. ஸோ இப்போ வந்து எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து அப்லோடு பண்ணணும் ரைட்டா. நான் வந்து வீடியோ ரொம்ப லெத்தியாக போகிறதுனால நான் வந்து சுருக்கமாக உங்களுக்கு முடிச்சிடுறேன். ஸோ அதனால் ஒவ்வொரு இதுக்குமே அப்லோடு கொடுத்தீங்கன்னா அது மெதுவாக அப்லோட் ஆகும். ஸோ அப்லோட் ஆகிட்டு ஒரு பச்சை கலரில் டிக் அடிச்சிருக்கும் ரைட்டா, பச்சை கலரில் டிக் அடிச்சிடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து அப்லோடு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ரைட்டா. ஸோ அதனால் எல்லா டாக்குமெண்ட் நான் சொல்கிற மாதிரி என்னென்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 10th 12th UG, யூஜியில் 2 ப்ரொஃபஷனல் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் கன்சல்டேட், அதேமாதிரி பிஜிக்கு 2 பிஎட்டுக்கு 2 ரைட்டா. ஸோ இத்தனை சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் பிஎஸ்டிஎம் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா 10th கொடுப்பீங்க, 10th ஒரு பிஎஸ்டிஎம், 12th கொடுப்பீங்க, 12th ஒரு பிஎஸ்டிஎம். யூஜிக்கு 2 கொடுக்கணும், டிகிரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட் கன்சல்டேட் மார்க் ஷீட், அதுக்கப்புறம் டிகிரிக்கு ஒரு பிஎஸ்டிஎம். பிஜிக்கும் 2 கொடுக்கணும், அதுக்கு ஒரு பிஎஸ்டிஎம். பிஎட் கொடுக்கணும், பிஎட்டுக்கும் ஒரு பிஎஸ்டிஎம் கொடுக்கணும் ரைட்டா. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை அப்லோடு பண்ணணும் ரைட்டா. ஸோ இப்படி தான் இருக்கேன். மொபைலில் பண்ணும்போது இது மாதிரி லேண்ட்ஸ்கேப் வச்சு பண்ணும்போது கீழே அந்த ஆப்ஷன் வரல பாருங்கள், அந்த கன்ஃபார்ம் ஆகுதுனா நமக்கு ஆப்ஷன் வரல. நீங்கள் மொபைலில் வந்து இப்படி நேராக நம்ம நார்மலாக வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த அப்லோடு அந்த ஆப்ஷனை வந்து காட்டுது ரைட்டா. ஸோ அதனால் வந்து ஃபோனை இப்படி லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்படி பண்ணாமல் நீங்கள் நார்மலாக நம்ம ஃபோனில் எப்படி நம்ம கையில் வச்சு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணுங்கள். அது அந்த அந்த ஃபார்மேட்லேயே உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லா ஆப்ஷனுமே தெரியுது ரைட்டா. உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோ காட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் ஆனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இப்படி நேராக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெஸ்க்டாப் மோடு இல்லாமலே மொபைல் ஃபார்மேட்டிலே இந்த வெப்சைட் நல்லாவே ஒர்க் ஆகுது, நான் அதையும் பார்த்தேன் ரைட்டா. ஸோ பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் அப்போ கம்யூனிட்டினா community.pdf அப்படின்னு இருக்கணும். அந்த கம்யூனிட்டின்ற இடத்துல அந்த நேமில் ஃபைல் நேமில் நீங்கள் ஆஸ் எ சிம்பிள் அந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட்டா. ஸோ வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் நேரம் லேட்டாகவும் மொபைலில் பண்ணுறீங்கன்னா 4 KB, 2 KB, 3 KBன்னு இருக்குது. ஏன்னா 1 MB 2 MB சைஸில் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைலை வந்து அப்லோடு பண்ணுறதுக்கு 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம் கூட ஆகும். ரொம்ப லேட்டாகுதுன்னு சொல்லி பேக் கொடுக்குறது இல்லை ரெப்ரஸ் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா எரர் வரும் ரைட்டா. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக அது அப்லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து கையில் அப்படியே வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அது அப்லோட் ஆகிட்டு பச்சை கலரில் டிக் அடிச்சிடும் ரைட்டா. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து ரொம்ப அது மேலே நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரியும், 0.KB அந்த சைஸில் தான் இது வந்து போயிட்டுருக்கு, அந்த ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்பீடில் போகிறதுனால இது வந்து அப்லோடு ஆகலை, அப்படியே நிற்கிது ரைட்டாக. ஸோ அதனால் நெட்டு நல்லா 4G ஃபுல் டவர் எங்கே கிடைக்குதோ அங்கே இருந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது எல்லாமே ஸ்பீடாக போகும், ஆனால் அந்த ஃபைல் அப்லோடு பண்ணும்போது மட்டும் வந்து இங்கே பாருங்கள் மேலே 0 KB வருது, அதாவது நெட்டே ஸ்பீடு கிடைக்கல அப்படின்னு வரதுனால தான் இந்த அப்லோடு பிரச்சனை இருக்குது ரைட்டா. ஸோ அப்லோடு ஆகிட்டுருக்கு.
ஸோ அது அப்லோட் ஆகலை, மறுபடியும் நான் கொடுக்குறேன் ரைட்டா. ஸோ மறுபடியும் நான் கொடுத்ததுக்கப்புறம் பார்க்குறேன் கம்யூனிட்டின்றது அந்த பச்சை கலரில் வந்துருச்சு ரைட்டா. இப்போ வந்து ஒரு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே டிலே ஆகும். ஏற்கனவே 39 நிமிஷம் வீடியோ போனதுனால நான் மீதிக்கிறது நான் கட் பண்ணிடுறேன் ரைட்டா. ஸோ ரொம்ப வீடியோ இதுவே ரொம்ப லென்த்தாக போனதுனால மீதிக்கிற ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் என்ன நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு மணி நேரம் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 40 நிமிஷம் வீடியோ வருது, நான் வந்து ஒரு மணி நேரம் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட் அப்லோட் ஆகும்போது மொபைலில் பண்ணும்போது எனக்கு வந்து 2 நிமிஷம் 5 நிமிஷம் இந்த அளவுக்கு லேட் ஆனது ரைட்டா. ஸோ அதனால் வந்து இப்போ பாருங்க நான் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன், பொறுமையாக உட்காந்து பண்ணிட்டேன். இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஏன்னா எல்லாமே அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த கேபி சைஸில் 1 MB 2 MBக்குள்ளே நீங்கள் வச்சு அப்புறமா தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும் இல்லையா. அப்போ டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணி அதை வச்சுக்கணும். நான் ஃபோன்லேயே வந்து ஸ்கேன் பண்ணிட்டேன், நான் வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் தேட தேவையில்லை. ஸோ எல்லாமே நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ரைட்டா. ப்ரீவியூவில் வந்து நிற்கிறீங்க. ஸோ இப்போ வந்து ப்ரீவியூ பார்க்கலாம். ஸோ ப்ரீவியூவில் வந்து என்னென்ன நீங்கள் எடிட் பண்ண முடியும், இப்போ போட்டோனா ஃபோட்டோ எடிட் பண்ண முடியும், கீழே அங்கே ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரீவியூவில் நீங்கள் எடிட் பண்ணால் மட்டும்தான் எடிட் பண்ண மாதிரி, அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை எக்காரணத்தை கொண்டும் எடிட் பண்ண முடியாது. ஏதாவது சின்ன எரர் ஆனாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுதோ இல்லையோ, ஆல் டிக்கெட் விட்டு எக்ஸாம் எழுத வச்சுட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ அது தப்பாக இருக்குது, இது தப்பாக இருக்குது, இந்த மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா படித்து கஷ்டப்பட்டு படித்து மார்க் எடுத்தும் பின்னாடி வந்து உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் பொறுமையாக வந்து ஒவ்வொன்றும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணணும் ரைட்டா. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணுறாங்கன்னா எந்த ஒரு சின்ன தவறும் அப்ளிகேஷனில் ஏற்படக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு பொறுமையாக வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். எல்லாமே ஏதாவது சின்ன எடிட்டிங் அங்கங்கே எடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மொத்த அப்ளிகேஷனும் இதில் வந்து காட்டுறதுனால நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதை வந்து கடைசி கட்டத்தில் ப்ரீவியூவில் வந்து நம்ம நிற்கிறோம் ரைட்டா. என்னென்ன டாக்குமெண்ட்டு நான் சொன்னேன், நான் வந்து பிஎஸ்டிஎம் இல்லை அதனால் எனக்கு பிஎஸ்டிஎம் இல்லை. நீங்கள் பிஎஸ்டிஎம் வந்தால் 5 PSTM நீங்கள் பண்ணணும். அதேமாதிரி 1 to 10க்குள்ளேயே 2-3 PSTM வாங்கினா அதை ஒரே PDF மாற்றி அப்லோட் பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு 1லேருந்து 5வது வகுப்பு வரைக்கும் ஒரு பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் 6வது வகுப்புலேருந்து 10வது வகுப்பு வரைக்கும் ஒரு பிஎஸ்டிஎம்னா 2 PSTM வச்சுருப்பீங்க. அந்த 2 PSTMும் ஒரே PDF மாற்றி நீங்கள் 10th அந்த PSTMல போட்டுருங்க ரைட்டா. ஸோ அந்த மாதிரி தான் போடணும். ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் கேட்கும், ஒப்புதல் ரைட்டா. நான் வந்து எல்லாம் இந்த அப்லோடு பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது, என்னோடய நாலேஜ் ஏற்றுன மாதிரி எல்லாமே நான் சரியாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி, என் மீது எந்த வித குற்ற வழக்குகளும் இல்லை அந்த மாதிரிலாம் நிறைய கேட்கும். ஸோ எல்லாத்துக்குமே டிக் பாக்ஸில் டிக் கொடுத்துருங்க ரைட்டா. ஸோ ஐ அக்செப்ட் த ஆல் அபவ் டிக்ளரேஷன் அப்படின்றத கொடுத்துக்கோங்க ரைட்டா. ஸோ இதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் டு த பேமெண்ட் அப்படின்னு இருக்கும் ரைட்டா. இந்த இடத்துல கூட பார சிக்னேச்சர் கூட உங்களால் எடிட் பண்ண முடியும். நீங்கள் வந்து சிக்னேச்சர் எடிட் பண்ணுறது எல்லாமே எடிட் ஆப்ஷன் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. இதை கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். டிக்ளரேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ப்ரொசீட் த பேமெண்ட் கொடுத்தா இந்த மாதிரி டிக்ளரேஷன் தான் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 500 ரூபா பேமெண்ட் அப்படின்னு சொல்லி வரும் ரைட்டா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் டு பே அப்படின்னு சொல்லி வருது. நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி வருது. இவ்வளோ தான் மெத்தட், கடைசி ஆப்ஷன் இதுதான். ப்ரொசீட் டு பே அப்படின்றது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கேட்கும். மோஸ்ட் ஆஃப் ஏடிஎம் கார்டு வச்சிருப்பீங்க. ஸோ ஏடிஎம் கார்டை வச்சு நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். மறக்காமல் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ரைட்டா. ஸோ வந்து நீங்கள் பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் டவுன்லோட் த அப்ளிகேஷன் ரைட்டா. ஸோ உங்கள் அப்ளிகேஷனை வந்து என்ன பண்ணுறீங்க மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது. ஸோ இவ்வளோ தான். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போனாலும் முழுமையாக உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருப்போம். ஸோ வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோ கீழே ரெட் கலர் பட்டனுக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.